எலக்ட்ரிக் கார்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து நல்ல இனோவேஷன் கொண்டு வர ஒரு முக்கியமான கார் கம்பெனி வந்து டெஸ்லா தான். பட் இப்போது நம்ம இந்தியன் கார் பிராண்டான டாடா மோட்டார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து புது புது கான்செப்ட்லாம் வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த ஒரு சூப்பரான ஒரு கார் கான்செப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக உள்ளேருந்து வெளியே வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அவங்க லான்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த கார் அப்படின்னா டாடா அவின்யா. அந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, ஏன் இந்த கார் வந்து மற்ற கார்ஸை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, சில வீடியோவில் போகலாம். இன்ட்ரோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களோட பிராண்டு இல்லைனா பிஸ்னஸ் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் பற்றி ப்ரொமோட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் போகணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் கலைவாணர் @gmail.com. அதில் ஈக்கு பதிலாக 3 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வீடியோக்குள்ள போகலாம். டாடா அவின்யா, இந்த காரை பார்த்தாலே தெரியுது இந்த கார் டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சர்லேருந்து உள்ளே கொண்டு வந்த ஒரு கார் அப்படின்னு. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஆர்எல் எடுத்தாலுமே ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டிஆர்எல். இந்த டிஆர்எல் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. டாடா மோட்டார்ஸ் அந்த டாடா லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோவில் இருக்கிற அந்த டி மாதிரி இருக்கிற அதை இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்தது தான் இந்த டிசைன். இதோட டிஆர்எலோட டிசைன், பின்னாடி டெயில் லேம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிசைனில் தான் இருக்கும். ஸோ ஒரு டீ ரெசம்பிள் பண்ணுன்றது தான் இவங்களோட மெயின் பர்பஸாக இருக்குது. சரி, இந்த டிஆர்எல் வந்து நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது, அது போக நல்ல டாட்டட் எல்இடிஸ் மாதிரி முன்னாடி அந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேபி கான்செப்ட் காரில் மட்டும் இருக்கலாம், பட் நிஜ காரில் அது வரக்கான சான்ஸ் கம்மி. பட் ஸ்டில் ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த கார் வந்து சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த கார் வந்து ஒரு ஹேஷ்பேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு எம்பிவின்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்யூவி மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் வந்து இது மூணு செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட்டாக எடுக்கணும்னு அவங்க பண்ணல. பட் இந்த காரை வந்து ஒரு ஆல் டுகெதராக டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபார்ம் ஃபேக்டரை நாங்கள் கொண்டு வரணும். ஸோ அதாவது இப்போ காரில் உட்கார்றவங்களும் சரி ஓட்டுறவங்களும் சரி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஒரு அதாவது வெளியில் வந்து எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாலும் காருக்குள்ள ஏறணுன்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமாக யோசிச்சு. ஏன்னா ஃப்யூச்சர் அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா, எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையில் கார் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறது இவங்க ஒரு புது கான்செப்ட் யோசிச்சு ஒரு புது ஃபார்ம் ஃபேக்டரை கொண்டு வந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு நார்மலாகவும் ஒரு கார் இருக்கணும், ஒரு எஸ்யூவிஸ் லுக்கும் இருக்கணும், பட் எம்பிவியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காரில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறக்கே வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆகிற டோர்ஸ் இல்லாமல் பட்டர்ஃப்ளை டோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் ராய்ஸில் வந்து ரியர் டோர் வந்து இப்படி திறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே ஏறுறதுக்கு வந்துட்டு இன்க்ரெஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த பட்டர்ஃப்ளை டோர்ஸும். ஸோ வந்துட்டு இந்த டோர்ஸ் வந்து இப்படி இப்படி ரெண்டு பக்கமும் முன்னாடி டோர் வந்து நார்மலாகவும் பின்னாடி டோர் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா உள்ளே காருக்குள்ளே ஏறுறதும் இறங்குறதும் ரொம்பவே ஈஸி. உள்ளே இருக்கிற வந்து அந்த சீட்ஸோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுமே வந்து பின்னாடி திரும்பி ஒரு 360 degrees திரும்புகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு பின்னாடி இருக்கவங்க கூட டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒரு பேசலாம் இருக்குது. அது போக வந்து இன்டீரியர் டிசைன் ஆப்வியஸாக வந்து இது அந்த டெஸ்லா காஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, உள்ளே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபுல் பிளெயினாக ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டீரிங் வீல்லையே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை அந்த ஸ்டீரிங் வீல்லையே ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி கொடுத்து அதுலேயே எல்லாம் கொண்டு வந்துட்டு மற்ற எல்லாமே வந்து அந்த கண்ட்ரோல்ஸும் அந்த மோஸ்ட்லி டிஸ்பிளேக்குள்ளேயே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இன் டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதனால் அதுவும் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமலிஸ்டிக்காக கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட ஃபோக்கஸாக இருக்குது. அதை மோஸ்ட்லி இவங்க நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு பெரிய சவுண்ட் பார் மாதிரி சென்டரில் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் பார் தான் வந்து அவங்களோட ஒரு ஏஐ வந்து உள்ள அசிஸ்டன்ட் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்கள் எல்லா பேசஞ்சர்ஸுமே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி இப்போ ஏசி வந்து குறைக்கணும் இல்லைனா ஏற்றணும் இல்லைனா வால்யூம் ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஏஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கூல் டச்சாக இருக்குது. அப்புறம் ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்குமே டெடிக்கேட்டட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்லி லேஅவுட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கூல் விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கார் அப்படின்றனால ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ டிரைவ் மோட், ரிவர்ஸ், நியூட்ரல் அந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும் நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு யோசிச்சு மினிமலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதான இந்த காரோட அப்ரோச். ஸோ அதில் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சூப்பரான விஷயம் என்னென்னா அவங்க ப்ரெசன்டேஷன்லயே சொல்லியிருப்பாங்க, அரோமா டிஃப்யூசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரோமா டிஃப்யூசர் அப்படின்னா காரில் வந்து ஒரு ஆம்பியண்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த அரோமா ஒரு ஸ்மெல் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி அதை அப்படியே வச்சுக்கோங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அரோமா வந்து இந்த காரில் பை டிஃபால்ட்டாகவே அந்த கார்லேயே இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே ஒரு ஆம்பியன்ஸ் வந்து அப்படியே ஒரு
ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு ஆட் பண்ணுற ஒரு விஷயமா அந்த காரில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான இருக்குது. அது போக நல்ல ஒரு ஏரியா இருக்கணுன்றக்காக அந்த கார் ஃபுல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்கனால ரூஃபும் சரி நிறையா வெளிச்சம் வந்து உள்ளே எடுத்துக்கிற மாதிரி ஒரு காராக இருக்கனால நல்ல ஒரு அடைச்ச மாதிரி ஃபீல் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஏரியா ரூமியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அந்த காரில் வந்து சூப்பராகவே இருக்குன்னு நம்ம சொல்லியாகும். ஸோ அந்த கார் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி விதத்துலேயும் சரி ஒரு கம்ஃபர்ட் விதத்துலேயும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜஸ்ட்டு போகிறதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டியதில்லை ஒரு கார். ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறதுக்கும் ஒரு கார் ரைடு போகிறது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். நல்ல ப்ராக்டிகாலிட்டியும் வந்துட்டு நல்லா ஹையாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு திருப்பியும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கான்செப்ட் கார் தான் டாடா அவினியா. பட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஸோ என்ன எலக்ட்ரிக் மோட்டார் எவ்வளோ பவர் அவுட் புட் என்ன பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே நமக்கு தெரியாது. பட் ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னா அவங்க ஓப்பனிங்கே சொல்லியிருப்பாங்க நாங்கள் வீல் பேஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தான் நாங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. வீல் பேஸை நல்லா அதிகம் பண்ணாலே நீங்கள் பேட்டரி உள்ள சென்ட்ரலில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி ஆப்வியஸாக நிறையவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறையா லாங் ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காராக தான் இந்த டாடா அவினியா இருக்க போது. மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான இந்தியன் கம்பெனியில் ஒரு கார் வந்து இப்படி ஒரு கார் லான்ச் பண்ணணுன்னு அவங்க பிளான் பண்ணுறதும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுறதும் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. டாடா அவினியா ஃப்யூச்சர்லேருந்து நமக்கு எப்படா வரணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு இந்தியன் பர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் எம்பிவி எஸ்யூவி ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். சரி, அப்புறம் எனக்கு வந்து இப்போது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். எந்த கார் வாங்குறதுன்னு தெரியல, பெட்ரோலா டீசலா எலக்ட்ரிக் காரா, பட் எந்த கார் எம்பிவி எஸ்யூவிதுன்னு தெரியல ப்ரோ. உங்ககிட்ட ஃபோனில் பேசி கேட்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசி நீங்கள் டவுட் கேட்கலாம். உங்கள் டவுட்ஸை வந்து நான் மெசேஜ்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நான் வந்து சால்வ் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு YTK கனெக்ட் 3.0 எப்படி வந்து நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேயோ சாட்லேயோ டவுட் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் 1 lakh நம்ம வெற்றிகரமாக தாண்டிட்டோம். சிறில் ப்ளே பட்டன் வீடியோ இன்னும் வரணும், அடுத்த வாரம் கொண்டு வந்துடுவோம். யூடியூப் கலைவாணர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். YTK